நான் அந்த பேசப்புறம் கேட்டேன், அவர் திடீரென்று பேசினது மாதிரி தெரியல. அந்த படத்தினுடைய கதை அமைப்பு அதற்கு இத உதாரணமாக சுட்டுகிறார். அதாவது ஒரு நிகழ்வு, அது வெறும் நிகழ்வா மட்டும் பார்த்து பிரயோஜனம் இல்ல, மாறாக அந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருந்த அமைப்பு எது, அதற்கு பிறகு அதற்கு பின்னணியாக ஒரு சித்தாந்தம் இருக்கக்கூடும், இதையெல்லாம் வச்சுதான் அந்த கதை அப்படின்னு சொல்ல வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கச்சிதமான உதாரணத்தை அவர் சுட்டி காண்பித்திருக்கிறார் என்று எனக்கு படுது. அதுதான் மகாத்மா காந்தியை படுகொலை செய்தார் கோட்சே என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? காந்திக்கும் கோட்சேக்கு என்ன தனிப்பட்ட விரோதமா? ரெண்டு பேருக்கும் என்ன வாய்க்கா வரப்பு தகராறா? இல்லை, நிச்சயமாக ஒரு கொள்கை, ஒரு கருத்தியல், ஒரு சித்தாந்தம் இருக்கு. அந்த சித்தாந்தம் தான் இந்த வெறி செயலை செய்ய கோட்சேயை தூண்டியிருக்கு. அதே போல அந்த சித்தாந்தத்தை கொண்டிருந்த ஒரு அமைப்பு இருந்திருக்கணும். ஆகவே வெறும் நிகழ்வு மட்டுமல்ல, வெறும் படுகொலை மட்டுமல்ல, அந்த படுகொலைக்கு பின்னணியாக இருந்த அமைப்பு எது, சித்தாந்தம் எது என்பதையும் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கு, அடையாளப்படுத்த வேண்டியிருக்கு. இதுதான் பெரியார் சொன்னது. அதுவும் தன்னுடைய படத்தினுடைய கதையும் பொருந்தி வருது என்று அவர் பேசியிருக்கிறார். அது மிகவும் உண்மை. நீங்க வந்து யோசிச்சு பார்க்கணும், வந்து நாத்துராம் கோட்சே ஒரு சாதாரண ஒரு தபால்காரனுடைய மகன், அவர் ஒரு தையல்காரர், அவர் எப்படி வந்து பம்பாயிலிருந்து அன்றைய பம்பாயிலிருந்து டெல்லிக்கு வந்து மகாத்மாவை படுகொலை செய்ய முடிந்திருக்கும் ஒரு தனி மனிதனாக? நிச்சயமாக ஒரு பெரிய ஸ்தாபனம், ஒரு பெரிய சித்தாந்தம் அவரை ஆட்டுவித்திருக்க வேண்டும். அது யார் என்றால், மிக நேரடியாக அதில் சம்பந்தப்பட்டது சாவர்கர் என்று போலீஸே சொல்லிச்சு. 9 பேர் அன்றைக்கு குற்றவாளிகளாக நிறுத்தப்பட்டாங்க. அதில் ஒருவர் என்ன ஆயிட்டாருன்னா அரசு தரப்பு சாட்சியாக மாறிட்டார். மீதி 8 பேர், அந்த 8 பேர்ல ஒருவர் நாத்துராம் கோட்சே, இன்னொருவர் சாவர்கர். சாவர்கர் விடுவிக்கப்பட்டாரு, அது வேறு விஷயம். ஆனால் அரசு தரப்பிலிருந்தே, போலீஸ் தரப்பிலிருந்தே சாவர்கரும் ஒரு குற்றவாளியாக அன்றைக்கு நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டார். அந்த சாவர்கர் தான் இவங்களுக்கு எல்லா விதமான உதவியும் செய்தது என்பதற்கு நிறைய சாட்சியங்கள், அந்த அரசு தரப்பு சாட்சியமாக மாறியவர் உட்பட நிறைய ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் கூட சொல்ல போனால், அதற்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு நியமிக்கப்பட்ட கபூர் கமிஷனுடைய அந்த அறிக்கையில் கூட இதற்கெல்லாம் பின்னணியாக கண்டிப்பாக சாவர்கர் இருந்திருக்க வேண்டும் என்றுதான் அந்த கபூர் கமிஷன் கூட ஒரு முடிவுக்கு வந்தது. சித்தாந்தம் எது என்றால், சாவர்கரையும் கோட்சேயும் ஆட்டி படைத்த சித்தாந்தம் எது என்றால் இந்துத்துவா. 1923லேயே இந்துத்துவா என்று ஒரு நூலை எழுதினார் சாவர்கர். இதோ என் கையில் இருக்குது இந்த நூல் தான் அவங்களையெல்லாம் ஆட்டி படைச்சது. இந்துத்துவா என்கிற இந்த சிந்தனையை ஏற்றுக்கொண்டிருந்த அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் கூட. அந்த வகையில் ஆர்எஸ்எஸ், சாவர்கர், கோட்சே இவங்கெல்லாம் ஒரே புள்ளியில் இணைகிறாங்க. இந்த நூலுடைய 3ஆம் பக்கத்திலேயே சாவர்கர் சொல்றாரு, இந்து மதம் வேறு, இந்துத்துவா வேறு. ஹிந்துத்துவா இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் இந்துயிசம் என்பதுதான் அங்க வரக்கூடிய விஷயம். அதைத்தான் நாமளும் சொல்றோம். இந்து மதம் என்பது ஒரு மத நம்பிக்கை, ஒரு வழிபாட்டு முறைமை. ஆனால் இந்துத்துவா என்பது ஒரு அரசியல், மதவெறி அரசியல். அந்த மதவெறி அரசியலுக்கு ஆட்பட்டுத்தான் சாவர்கர் இருந்தார். அந்த மதவெறி அரசியலுக்கு ஆட்பட்டுத்தான் 1925லே உதயமான ஆர்எஸ்எஸ் இருந்தது. அந்த மதவெறி அரசியலுக்கு ஆட்பட்டுத்தான் கோட்சே இந்த படுபாதகத்தை செய்தான், மகாத்மா காந்தியை படுகொலை செய்தான். இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து 30களில் எல்லாம் கோட்சே வந்து தான் ஆர்எஸ்எஸ்ல இருந்ததை அந்த நீதிமன்றத்தில் சொன்ன ஒப்புதல் வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு தான் இந்து மகாசபைக்கு போனதாக சொல்றாரு. 1938ல் கூட இந்து மகாசபையும் ஆர்எஸ்எஸும் இணைஞ்சு செயல்படணும், தாங்கள் உருவாக்க நினைக்கக்கூடிய இந்து ராஷ்டிரத்துக்காக என்று அவர் சாவர்கருக்கு கோட்சே எழுதிய கடிதங்களை எல்லாம் ஃப்ரண்ட் லைன் 7 அன்றைக்கு வெளியிட்டச்சு. இன்னும் சொல்ல போனா நாத்துராம் கோட்சே மட்டுமல்ல, நாத்துராம் கோட்சேயினுடைய தம்பியாகிய கோபால் கோட்சேயும் அந்த 8 குற்றவாளிகள்ல ஒருவர். அவருக்கும் தண்டனை தரப்பட்டது.
அவர் வெளியே வந்து பிறகு தண்டனை அனுபவிச்சு வெளியே வந்து அவர் என்ன சொன்னார் என்றால், நாங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்ல தான் இருந்தோம், கடைசி வரைக்கும் அங்கதான் இருந்தோம், ஆனால் ஆர்எஸ்எஸ்ஐயும் அந்த தலைவர் குருஜி கோல்வால்கரையும் காப்பாற்றுவதற்காக நாங்கள் அன்றைக்கு என்ன சொன்னோம் என்றால், நீதிமன்றத்தில் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு சம்பந்தம் இல்லை என சொன்னோம், அப்படி சொல்ல எங்களுக்கு உரிமை இருந்தது என்று கோபால் கோட்ஸே கொடுத்த பேட்டியும் வந்திருக்குது. ஃப்ரண்ட் லைன் ஏட்டில் ஒரு ஒப்பீனியன் மட்டும், இதெல்லாம் ஒரு வரலாற்று உண்மை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த விஷயம் என்னன்னா, ஆமா, சூர்யா போன்ற ஒரு கலைஞர் ஒரு வரலாற்று உணர்வோடு பேசியது, ஒரு வரலாற்று உண்மையை எடுத்து சொன்னது, ஒரு சரித்திர யதார்த்தத்தை எடுத்து காண்பித்தது. ஆகவே அந்த வகையில் அவர் பேசியது மிக சரியானது, மிக நியாயமானது, சத்தியமானது. 1993 நான் ஏன் காந்தியை கொன்றேங்கிற புத்தக வெளியீட்டு விழால தான் கோபால் கோட்ஸே பேசுறாரு. அப்புறம் 94 ஃப்ரண்ட்லைன் இதழுக்கான பேட்டி, 2000 டைம்ஸ் இதழுக்கான பேட்டி. இதுதான் கால வரிசைப்படி அவர் பேசியதுக்கான ஆதாரங்களா நம்மகிட்ட இருக்கு. அவர் அதை மட்டும் சொல்லல, நாத்ராம் கோட்ஸே, கோபால் கோட்ஸே ஆகிய நான் மட்டும் இல்ல, தத்தாத்திரேயான என்னுடைய சகோதரர் இன்னொருத்தரும் நாங்க ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துலதான் இருந்தோம் அப்படின்னா சொல்றாரு. வானதி கேட்கக்கூடியது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. கோபால் கோட்ஸே சொன்னதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஆத்தன்டிக்கா ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து டிரா பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொன்னதை நம்ம ஒரு ஆத்தன்டிக்கா எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏங்க, கோபால் கோட்ஸே யாரோ எவரோ இல்லங்க, அதுல சம்பந்தப்பட்டவருங்க, அந்த கொலையில சம்பந்தப்பட்டவர், அவர் குற்றவாளி என்று தண்டனை அடைஞ்சவர். அவர் சொல்றாரு, நானும் நாத்துராம் கோட்ஸையும் எங்களுடைய சகோதரர்கள்லாம் நாங்க ஆர்எஸ்எஸ் அங்கதான் அந்த அலுவலகத்துலதான் நாங்க அதிக காலம் வாழ்ந்தோம், அங்கதான் நாங்க வளர்ந்தோம், அங்கதான் வாழ்ந்தோம், அதனுடைய ஒரு முக்கியமான அறிவிஜீவியாக நாத்துராம் கோட்ஸே இருந்தாரு என்று சம்பந்தப்பட்டவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றதை ஏற்க கூடாதுன்னா பிறகு யார் சொல்றதை ஏற்கிறது? வானதி சொன்னாங்க, அவங்க எங்க ஆர்எஸ்எஸ்ல வந்து உறுப்பினர் சேர்க்கையே இல்லைன்னு. அதுதான் அவங்களுடைய தந்திரம், உறுப்பினர் சேர்க்கை இல்லாம ஒன்னா ஒரு அமைப்பு 1925 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. உறுப்பினர் சேர்க்கையை ஏன் நீங்க உருவாக்கலைன்னு நமக்குள்ள சந்தேகம் என்னன்னா, இத்தகைய படுகொலைகளை சில பேர் செய்யும் பொழுது இந்த மாதிரி சொல்லிக்கலாம், அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல ஸ்தாபன ரீதியான்னு. நான் ரெண்டு கேள்வியை கேட்கிறேன். கோபால் கோட்ஸேயினுடைய அந்த அறிக்கையை, அவருடைய அந்த கருத்தை நீங்க அவ்வளவு எளிதில் கடந்து போக முடியாது. நீங்க வேணா சொல்லிக்கலாம், ஆனா உலகம் ஏற்காது. ஒண்ணு, ரெண்டாவது, உங்களை எல்லாம் இணைக்கிற அந்த இந்துத்துவா என்கிற கோட்பாட்டை வானதியால மறுக்க முடியாது. இந்துத்துவா என்கிற கோட்பாட்டை உருவாக்கியது சாவர்கர், அதை ஏற்றுக்கொண்டது ஹெட்கேவார், ஆர்எஸ்எஸ் உருவாக்கினவர், அதை இன்னும் தீவிரமாக அமுல்படுத்த முயன்றவர் அவங்களுடைய குருஜி ஆகிய ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் ஆகிய கோல்வால்கர். இன்னைக்கு நான் கேட்கிற இந்துத்துவா நீங்க ஏற்கிறீங்களா இல்லையா? பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை என்று அவங்க பாட்டு சர்வசாதாரணமா சொல்றாங்க. உலகத்துக்கே தெரியும் ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய உறவு. பாஜகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் ஆர்எஸ்எஸ்ல இருக்காங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க பாஜகவில் இருக்காங்க. இந்த வகையில பாஜகவையே பின்னால் இருந்து இயக்குவது என்பது ஆர்எஸ்எஸ் தான். முன்பெல்லாம் அதெல்லாம் சொன்னா ஏற்க மாட்டாங்க, நம்ம வானதி மட்டும்தான் இப்ப மறுக்கிறாங்க. ஆனா பாஜகவில் பல தலைவர்கள் என்னங்க ஆர்எஸ்எஸ் பின்னால் இருந்து இயக்கிறதா சொல்றீங்க, அவங்க தாங்க எங்களுக்கு முன்னால் இருந்து வழிகாட்டுறாங்க என்று சொல்லக்கூடியவங்க அவங்க. ஆகவே நிச்சயமா அவங்களால மறுக்க முடியாது. எனக்கு சூர்யா சொன்னதில் மிக முக்கியமான ஒரு வரலாற்று உண்மை என்னன்னா, கோட்ஸேயினுடைய அந்த படுகொலைக்கு பின்னால் ஒரு சித்தாந்தம் இருக்கு, ஒரு ஐடியாலஜிங்கிற வார்த்தை சொல்றாரு. அந்த சித்தாந்தம் இந்துத்துவா என்கிற மத வெறி, அது இந்து மதம் அல்ல, இந்துத்துவா என்கிற மத வெறி. அந்த புள்ளியில தான் சாவர்கர், அவருடைய இந்து மகாசபை, அங்க அந்த புள்ளியில தான் கோட்ஸே, அந்த புள்ளியில தான் ஆர்எஸ்எஸ், இவங்க எல்லாரும் இணையறாங்க. இதை சகோதரி வானதியால் மறுக்கவே முடியாது. அடுத்து என்ன விஷயம் என்றால், இது வந்து அவங்க வந்து கோர்ட் விடுதலை பண்ணிருச்சு, கோர்ட் சொல்லிருச்சு ஆர்எஸ்எஸ்க்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு. கோர்ட்டுக்கு வேண்டியது சாட்சியங்கள். அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியாளர்களால் அந்த சாட்சியங்களை கொடுக்க முடியல. ஆகவே ஆர்எஸ்எஸ் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு என்று கோர்ட் சொல்லியிருப்பதாக நானும் சொல்லல. ஆனா நான் சொல்லுகிற வேறு சில ஆதாரங்கள் இதுதான். அந்த ஐடியாலஜி, அந்த சித்தாந்தம் என்பது இந்துத்துவா என்கிற மதவெறி, அது இருக்கா இல்லையா இவங்க எல்லாருக்கும்? சகோதரி வானதியால அதே போல சம்பந்தப்பட்ட கோபால் கோட்ஸே சொல்றாரு, அதை எப்படி உங்களால மறுக்க முடியும்? மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்றேன். ஃப்ரண்ட் லைன்ல வந்த கோபால் கோட்ஸேயுடைய கடிதங்களை இவங்க எப்படி மறுக்க முடியும்? அதே போல அவர் ஏற்கனவே நாத்துராம் கோட்ஸேயுடைய கடிதங்களும் வெளியிட்டிருக்காங்க. நாத்துராம் கோட்ஸே என்ன சொல்றாரு,
இந்து மகாசபையும் ஆர்எஸ்எஸ்ஸும் இணைஞ்சு போராடணும் இந்து ராஷ்டிரம் அமைக்க. இந்து ராஷ்டிரம் உங்களுடைய கொள்கை. அதே போல சாவர்கரும் குருஜி கோல்வால்கரும் இணைஞ்சு போராடணும். ஹெட்கேவர்லாம் அந்த காலத்தில வானதிக்கு நேரம் கொடுக்கணும், நிறைவு செய்யக்கூடிய தருணத்தில் இருக்கும். அவர் கையில் உண்மையா இல்லையா?